6/6/2023 அன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் உண்ணாவிரதம், மாபெரும் உண்ணாவிரதம். இதை தமிழ்நாடு லாரி உரிமையாளர் ஃபெடரேஷன் சங்கம் நடத்துகிறது. இது வேறு யாரும் நடத்தப்படவில்லை, ஃபெடரேஷன் தான் நடத்துது, மாநில சங்கம் தான் நடத்துது. இதில் கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர் 1, ஆன்லைன் வழக்குகளை வழக்கை ரத்து செய்ய வேண்டும். ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை உடனடியாக பதிவிலிருந்து நீக்க வேண்டும். இது முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, எஃப்சி ஸ்டிக்கர் மத்திய அரசாங்கம் 11 நிறுவனங்களை நிறுவியுள்ளது, அனுப்பியுள்ளது. ஆனால் இங்கு ஒரு ஆர்டிஓ அலுவலகத்துக்கும் 2 எஃப்சி கம்பெனிகள் தான் இயக்கப்படுகின்றன. ஆகையால் எங்களுக்கு 1200 ரூபாய் வழங்க வேண்டிய ஸ்டிக்கரை 4800 ரூபாய்க்கு வழங்குகிறார்கள். இது பெரும் ஊழல் நடக்கிறது. இதில் மூன்றாவதாக மணல் டெண்டர் ஆன்லைனில் தான் பதிவு பண்ணணும். ஆன்லைனில் 10 லோடு கொடுத்துட்டு ஒரு 25 லோடு தனியாக வைக்கிறத உடனடியாக மாநில அரசாங்கம் நிறுத்த வேண்டும். நான்காவதாக அரசு நிர்ணயித்த ரேட்டில் தான் மணலை அந்த ஆன்லைனில் வைக்கணும். காலாவதியான டோல்கேட்டு, தமிழகத்தில் சுமார் 8 டோல்கேட் காலாவதியான சுங்கச்சாவடிகள் இருக்குது. அந்த சுங்கச்சாவடிகளை உடனடியாக மத்திய அரசாங்கம் அகற்ற வேண்டும். அகற்றவில்லை என்றால் மாநில அரசாங்கத்தின் ஒப்புதலோடு மீண்டும் காலாவதியான டோல்கேட்டை நாங்கள் முற்றுகையிடுவோம். தண்ணீர் லாரி பிரச்சனை. அவங்களை தண்ணீரில் ஓட்டுற வண்டிங்களுக்கு திடீர்னு தாசில்தார் போய் செக் பண்ணுறதும் அவங்கள பிடிக்கிறதும் அவங்களுக்கு ஃபைன் பண்ணுறதும் இருக்குது. அதை நிரந்தரமாக தண்ணீர் எடுக்கிறதுக்கான உரிமையை தண்ணீர் லாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். இந்த பெட்ரோல் டீசல் அருகே பக்கத்தில் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா டீசல் 8 ரூபா விற்கிறாங்க. 8 ரூபா கம்மி பெட்ரோலு, அதே மாதிரி 8 ரூபா கம்மி. நம்ம மாநிலத்தில் டீசல் பெட்ரோல் அதிகம். ஒன்று, உடனடியாக ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே கொண்டு வரணும். இல்லைன்னா அந்த மாநிலத்தை வைக்கிற பெட்ரோல் டீசல் ரேட் மாதிரி நம்ம மாநிலத்தில் டீசல் பெட்ரோலை வைக்கணும். இது எங்களோட கோரிக்கை. ஓவர்லோடு ஓட்டுறத இந்த அதிகாரிகள் கையூட்டு பெற்றுக்கொண்டு மாதம் கையூட்டு பெறுகிறார்கள். மாத மாமூல், இப்போல்லாம் டெய்லி மாமூல் கிடையாது. ஒரு கம்பெனிக்கு திருந்தலையே கேட்டால் மேலே இந்த ஆர்டர் வருதுன்னு சொல்கிறாங்க. மேலே எந்த மேலே எங்களுக்கு தெரியல. அந்த மேலே யாருக்கானு எங்களுக்கு புரியல. ஆர்டிஓ ஆஃபீஸில் பயங்கரமான ஊழல் நடக்குது. சமீபத்தில் கடலூரில் ஒரு ஆர்டிஓ 5500 ரூபா லஞ்சம் வாங்க கையுங்களமாக பிடிச்சாங்க, எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த மோட்டார் சம்பந்தம் இந்த போக்குவரத்து துறை ரொம்ப அழிஞ்சு போச்சு. ஆன்லைன் ஃபைன், வண்டி போகும்போதே வண்டி எல்லாமே கரெக்டாக இருந்தால் கூட நம்பரை பார்த்து ஃபைன் போட்டுடுறாங்க. போனால் அப்போ தான் மெசேஜ் வருது, 10000 5000 ஃபைன் வருது. இதை முழுக்க ஒத்து ஒழிக்கணும். இதில் வந்து மோட்டார் தொழில லாரி, பஸ்ஸு, காரு, வேன் எல்லாமே இதில் பாதிக்குது. இந்த சங்கத்தாகூட, மாநில சங்கத்தாகூட 100 120 சங்கமும் ஒன்றாக சேர்ந்து நாளைக்கு ஆர்ப்பாட்டம். ஒரு வண்டிக்கு 5000 ரூபா மாதம் கொடுத்துரு. ஒரு ஆர்டிஓக்கு 10 ஆர்டிஓ அந்த லைனில் இருந்தால் 10 50000 கொடுத்துட்டு எவனை அவனை ஓவர்லோட் ஓட்டிக்கோ. இது அதிகாரியின் கையில் தான் இருக்குது, இது அரசாங்கத்து கையில் இல்லை. அதிகாரிகள் உடனடியாக அதை நிறுத்தணும். இல்லைன்னா நாங்கள் அவங்க அதிகாரிகள் அலுவலகத்திலையும் போராட்டம் நடத்துவோம். மேலும் மாநிலத்தில் உள்ள பார்டரில் அங்கங்கே இருக்குது செக் போஸ்ட்டுங்க, ஆர்டிஓ செக் போஸ்ட்டுன்னு. அந்த செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போகிற வண்டிக்கு 1000, வர வண்டிக்கு 1000 மாமூல். கும்மிடிப்பூண்டி ஆர்டிஓ 6 கோடி வசூல் பண்ணணுமா, ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. கும்மிடிப்பூண்டி ஆர்டிஓ அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, 6 கோடி வசூல் பண்ணி நான் தரணும். போகிற வண்டியை வர வண்டியை நான் மடக்குவேன், வாங்குவேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க அப்படின்னே சொல்கிறார். அந்த பாட் ஆர்டிஓவை ஆல்ரெடி மத்திய அரசாங்கம் எடுக்க சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, அதை எடுக்கலை. இந்த அரசாங்கம் இல்லை, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எந்த அதிகாரியாக இருந்தாலும் ஒரு ஆர்டரை போட்டாங்கன்னா அது அவங்களுக்கு வருமானத்துக்கு உண்டான ஆர்டராக இருந்தால் உடனடியாக கையில் எடுத்துக்கிறாங்க. அந்த அதில் வருமானம் இல்லைன்னா எங்கள் கைக்கு பேப்பர் வரல. இந்த மாநிலத்தில் இந்த அரசு இல்லை அந்த அரசுன்னு சொல்ல வரல. எந்த அரசாக இருந்தாலும் குழந்தை பிறக்கிறதுலேருந்து சுடுகாட்டுக்கு போட்டவரும் லஞ்சம்தான். இந்த லஞ்சத்தை முதல்ல தவிர்க்கணும். இது அதிகாரிங்க தான், அரசியல்வாதி இல்லை.
அதிகாரிங்க தான் இதை பண்ணுறாங்க, அதிகாரிங்க தான் அரசியல்வாதிக்கு வழிகாட்டுறாங்க. அதிகாரிக்கு திருந்தணும், இதெல்லாம் நிறுத்தணும். நிறுத்தலைன்னா அந்தந்த அலுவலகத்தோட கண்டிப்பாக நாங்கள் போராட்டம் நடத்துவோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.